இசையும் தமிழ் சேனல் வழியாக அனைவருக்கும் வணக்கம். இசையோட ஐம்பெரும் காப்பியங்களை மனசுல நம்ம நிறுத்திக்கலாமா? சிலம்புடன் மேகலை சிந்தாமணிவளையாபதி குண்டல கேசியம் ஐம்பெரும் காப்பியம். இந்த நூல்கள் வந்து எப்படி தமிழ் அன்னைக்கு அணிகலன்களா இருக்குதுன்னு பார்க்கலாம். பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பெரியவங்களையோ கடவுளையோ வந்து நம்ம வணங்கும் போது பாதத்தை தொட்டு வணங்குவோம். அந்த வர்ணனைகள் கூட பாதம் முதல் தலை வரைக்கும் அந்த வர்ணிப்பாங்க. அது மாதிரி இந்த அணிகலன்கள் எப்படி பொறுக்கியிருக்காங்க பாருங்க. முதல்ல ஐம்பெருங்காப்பியங்கள முதல் நூல் வந்து சிலம்பு, சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரம் சிலம்பு அப்படின்ற அணிகலனா தமிழ் அன்னைக்கு கால்களில் நம்ம அணிவிச்சு அழகு பார்க்குறோம். அப்போ சிலப்பதிகாரம் என்கிற இலக்கியம் தமிழன்னையின் சிலம்பு அணியாக இருக்கிறது. அடுத்தது மேகலை. மேகலை அப்படின்றது இடுப்பில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அது வந்து மணிமேகலை. மணிமேகலை அப்படிங்கிற நூல் தமிழன்னைக்கு வந்து இடையில் அணியக்கூடிய ஒரு அணிகலனாக அந்த இலக்கியம் அமைந்திருக்கிறது. அடுத்தது சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லும் பொழுது மணி அப்படின்னா மணி ஆரம், கழுத்தில் அணியக்கூடிய மணியாரம். தமிழன்னைக்கு சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் கழுத்தில் அணியக்கூடிய மணி ஆரமாக அமைந்திருக்கிறது. அடுத்தது கைகளில் அணியக்கூடியது வளையல். அதுதான் வந்து வளையாபதி. வளையாபதி அப்படிங்கிற இலக்கியம் தமிழனையினுடைய கைகளை அலங்கரிக்கக்கூடிய வளையல்களாக இருக்கிறது. அடுத்தது குண்டலகேசி. குண்டலம் அப்படின்னு சொன்னால் காதில் அணியக்கூடிய அணிகலன். அப்போ குண்டலகேசி அப்படிங்கிறது தமிழன்னைக்கு காதில் அணிவிக்கக்கூடிய ஒரு அணிகலனாக இருக்குது. இந்த மாதிரி ஐம்பெரும் காப்பியங்கள் இலக்கியங்கள் வந்து எப்படி தமிழன்னைக்கு அணிகலன்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மாதிரி வச்சுக்கும்போது நம்ம மனசில் பதியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிற நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்களை எப்படி எளிமையாக மனசில் நிறுத்திக்கலான்றதுக்காக. புரிஞ்சுதா? நன்றி.